ஏதாவது ஒரு ஷோல வந்து எனக்கு நீங்க லைன் கொடுத்துறீங்க, எப்படியாவது கிடைச்சிருது. சூப்பர் அது சூப்பர். அந்த அந்த ஒரு விஷயத்தினாலதான் மனசு கஷ்டம்னால போயிடுது எனக்கு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு இதுல கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லி. கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி ட்ரை பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். சூப்பர். ஆனா அதோடைய போராட்டம் என்ன, வழி என்னன்றது லைவ்ல ட்ரை பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு சாம்பிளுக்கு எங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று பாட்டு பாடுற ஒரு ஷோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களுடைய ஆளுக்காக டெடிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களாம், சான்ஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், குறுக்கு வழியில வராதிங்கம்மா, நேர் வழியில மட்டும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சார் ஏதாவது ஸ்பெஷல் கியூ ஏதாவது இருக்குமா, நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு தரிசனம் பார்த்துடலாமான்னு சொல்லி கேட்டாங்க, வாய்ப்பே கொடுக்கல. கடைசியாக அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி 201வது டைம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு லைன் கிடைச்சிச்சு. லாஸ்ட்டாக அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்கு. அது அதை மட்டும் உணர்ந்தா அது அதுதான் சொல்றேன், அந்த கஷ்டம் வந்து தெரியணும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா. அதுக்காக தான் நான் அன்னைக்கு கூட சொன்னது, லைன் கிடைச்சிச்சுன்னா நம்ம டிவி மியூட் பண்ணிட்டு கண்டிப்பா பேசணும்னா. நம்ம வந்து எவ்வளவு நேரம் ட்ரை பண்றோம், எக்ஸாக்ட்லி முயற்சி வந்து கைவிடக் கூடாது. கிடைச்ச உடனே அது வந்து ஒரு இந்த இதுவா தள்ளிடக் கூடாது. சுஜாதா, அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, வெண்ண தரண்டு வேற நேரத்துல பானை. சொல்லுங்க முழுசா, அதை எப்படியே உங்க வாயில இருந்து வரணும்னு பாக்குறேன். பானை எனக்கு தெரியல, பானை உடஞ்சிருச்சான். அது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த வெண்ணெய் திறந்து வர நேரத்துல கரெக்டா பானை இருந்தா தான் பானையில விழும், அந்த நேரத்துல உடஞ்சா என்ன ஆகும், கீழே விழுந்துடும். அந்த மாதிரிதான் நிறைய பேர் லைவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம் மியூட் பண்றதுக்கு பதிலாக போனை கட் பண்ணிடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டிவி பக்கத்துல அவங்க பேசுறதை கேட்கணும்னு போய் உட்காந்துடுறாங்க. சூப்பர், நீங்க நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, டெய்லி நீங்க வந்து பேசாம இங்க ஷோ பண்ணிருங்க, ஹாப்பியா இருக்கும். சரியா? சரி ஓகே, இன்னைக்கு ஷோவுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த மழை நேரத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன, அதே நேரத்துல பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மழையில பிடிச்ச விஷயம்னா வந்து ரொம்ப சூடா மீன் குழம்பு, மீன் வறுத்து சாப்பிடணும்னு ஆசை. மழை பெய்யும் திருவிழா மாதிரி தெரியுமா, நமக்குலாம் வருஷத்துல திருவிழா வருதுல அந்த மாதிரி உங்களுக்கு. புனிதமான நீர் தெரியுமா அது, அதே நேரத்துல இடி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேலம் கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு கச்சேரி மாதிரி இருக்கும் மீன்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல. கண்டிப்பா சூப்பர் சூப்பர். தண்ணி வந்து புடிச்சு வச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து இந்த ஒரே டைம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அந்த தண்ணியில நீங்க துணி துவைச்சு பாருங்க, அது அப்படியே வெண்மை என்ன சொல்லுவாங்களா, அது போடுங்க இது போடுவாங்க, எதுவுமே போட வேண்டாம், சான்ஸே இல்ல. அந்த தண்ணியில துணி துவைச்சு பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும். பாத்திரம் ஆயிடும் என்ன மாதிரி இல்ல. வாய்ப்பு இல்லாம சொல்லவே முடியாது, நீங்க பாடி ஆகணும், நீங்களே எஸ்கேப்பே ஆக முடியாது, சொல்லிருங்க பாடிருங்க. Wow, fantastic. Superb, superb, superb. அழகா இருக்குது, அழகா பாடுனீங்க, ரொம்ப கியூட்டா பாடுனீங்க. இந்த மழை நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். இதே மாதிரி உங்களை மாதிரி பாடுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லைன் கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன், அவங்களும் இந்த மாதிரி பாடுவாங்க, அதையும் பார்த்து நம்ம ரசிக்கலாமா? Thank you very much. Bye-bye. Superb. அழகா பேசினாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சாங்க, எனக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி ஃபைனலாக ஒரு பாட்டு பாடி அழகாக முடிச்சாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம். ஹலோ, தமிழ் வணக்கம். போங்க சார், ரொம்ப கோபமா இருக்கேன். இது யாரா இது? இப்பதான் ஒரு கோபத்தை தனிச்சுட்டு வரேன், யாருமா அது சொல்லிட்டு சொல்லுங்கம்மா, கோபப்படுங்கம்மா. என்ன காலர்? நந்தினி. ஆமா, கட் பண்ணிட்டீங்க, நான் பேசலான்னு வந்தேன். வெயிட், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க, ஏன்னா இங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தெரியும். ஒரு நிமிஷம் லைன்லயே இருமா, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்.
நீங்க லைனை கட் பண்ணி லைன் வேற கட் பண்ணீங்களா? பண்றதெல்லாம் நீங்க மிஸ்டேக். ஃபைனலா போங்க சார். உங்களுக்கு கோவம் இருக்கு நானு. என்ன அது? நான் தான் கோச்சிக்கணும் உங்கள்ட்ட. சரியா? சரி ஓகே ஓகே சாரி. அது நான் தெளிவா சொன்னேன். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறம் பாரு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் நான். நந்தினியா அவங்கள நான் நந்தினி நினைச்சிட்டேன். இன்னைக்கு அப்படியே நான் நினைச்சேன் நந்தினி மயக்கம் என்ன வந்து தாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். மந்திரம் போட்டீங்க நீங்க ஏதோ வாய திறந்தாவே நந்தினி நந்தினின்னு பேரா வருது. என்ன பண்றது? பாச மழையில பொழியிறீங்களா? அதனால இந்த பாச மழையில நனைஞ்சி இப்ப வந்து சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப எதுக்குன்னு தெரியல. ஏற்கனவே சாப்பிடுவாங்கன்னு ஒரு டைம் கூப்பிட்டாங்க ஒரு பிரேக்ன்ட்டு. கடைசியா அங்க போய் பார்த்தேன் அடுப்பு கூட பத்த வைக்கல. சார் இல்ல இல்ல என்ன காமெடி தெரியுமா? சுட சுட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா சார் இதை கொஞ்சம் பத்த வச்சுட்டு போங்கன்றாங்க. அடுப்பு பத்த வைக்க தெரியல இந்த இப்ப இருக்கிற பெண்களுக்கு. பாருங்க ஸ்டவ் கூட பத்த வைக்க தெரியல. ஃபர்ஸ்ட் உங்க சேனல் விஜேஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வைக்க கத்து கொடுங்க. உங்கள மாதிரி குடும்ப பெண் வந்து கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். வந்துடுறீங்களா? வந்து காஃபி போடுறது அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போயிடுறேன். கண்டிப்பா கத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆவேன். இல்லன்னா எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா எது கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? இப்ப வந்து கூப்பிட்டாங்க சார் இந்த ஆஃப் பண்றது எப்படின்னு தெரியல. அடுப்பு கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து ஆஃப் பண்ணிட்டு போங்கறாங்க. இதெல்லாம் ஓவரா தெரியல. கடைசி வரையும் சாப்பிட கூப்பிட மாட்டாங்க. பசிக்குது. நான் வர எல்லாருக்கிட்டையும் பக்கோடான்றேன் பஜ்ஜின்ற போண்டான்றேன். சாப்பிட்டு போலாம் எங்க வீட்டுக்கு வாங்க. பாத்தீங்களா இல்ல இதான் பாசன்றது. கண்டிப்பா வந்துடுறேன். ஒரு கூட்டமே ரெடி ஆயிருக்காங்க. நான் மட்டும் வர மாட்டேன். என் கூட வந்தா ஒரு பெரிய படையே வரும். பரவாயில்ல எல்லாரையும் கூட்டு வாங்க. தமிழ் விஷன்ல சேனல்ல இருக்க மொத்த பெரிய கூட்டு வாங்க. சாப்பிட்டு போலாம். ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு நந்தினி. நீங்க சொன்ன வார்த்தைகளே எங்களுக்கு போதும். கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க அடுத்தடுத்த ஷோஸ்ல அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சமையல் ப்ரோக்ராம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உங்களோட வீட்டுக்கே வந்து நீங்க பண்ற சமையல ஷூட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்ப இங்க வந்து சமைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பொருள்லாம் நாங்க வாங்கி கொடுக்கணும். சமைக்கிறது சரி இருக்கா சரியில்லையான்னு தெரியும். நல்ல முடிவு. எப்படி? சூப்பர் ஐடியா. அதை விட இன்னொரு பெரிய ஐடியா என்ன தெரியுமா? நாங்களாம் ரொம்ப நல்லா டேஸ்டா சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது. அட்லீஸ்ட் வீடு வீடா போய் சாப்பிடுறத இப்படி ஷோவா பண்ணிட்டு இருக்கோம். வைஃப் பாத்துட்டு இருக்க போறாங்க. அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கா? அது அப்புறம் பாத்துக்கலாம். விடுங்க அது சமாளிச்சுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் உருட்டு கட்டடி தான். அது வாங்க டெய்லி வாங்கிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க. ஒண்ணு பிரச்சனை கிடையாது. சூப்பர் நந்தினி. தேங்க்யூ வெரி மச். ஆமா பாட்டு என்னன்னு சொல்லவே இல்லை. என்ன பாட்டு உங்களுக்கு பாத்தீங்களா? எல்லா டாபிக்கும் எல்லா காலர்கிட்டயும் கரெக்டா பேசுறீங்க. என்கிட்ட மறந்துடுறீங்க. இல்லம்மா அந்த பாசத்துல நனைஞ்சிட்டேனா அதனால தெரியல. சரி ஓகே ஓகே. என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுக்காக என்ன கூட பாடாம நீங்க போயிடவே முடியாது. கண்டிப்பா பாடிட்டு போகணும் நீங்க. ஐயோ பாட்டு எல்லாம் வேணவே வேணாம். பெரிய வேலையா இருக்கு. நாங்க விட மாட்டோமே. பாட்டுலனா நாங்க லைன் கட் பண்ண மாட்டோம். லைன்லயே தான் இருப்பீங்க. நீங்க இங்க பாருங்க இவ்வளவு நாள் நான் உங்க சேனலுக்கு போன் பண்ணி பேசுறேன் இது பண்றேன் இல்ல ஒரு ரிக்வஸ்ட் நீங்க எனக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ நீங்க பாடுங்க. ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு தெரியாது. நீங்க பாடியா ஆகணும். ஓகே ரைட். நீ பாதி நான் பாதி கண்ணே ஆஹா அருகில் நீரின்றி தூங்காது பெண்ணே. சூப்பர். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீரின்றி தூங்காது பெண்ணே. அவ்வளவுதான் போதுமா? என்ன பிடிக்கும் இருக்காங்க. அது வேற பக்கத்துல வேற செஞ்சு முடிச்சுட்டாங்க. சுட சுட அந்த வாசனை எடுக்குது. போய் சாப்பிடலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் பிரேக் ஆர்வம் தெரியுது. நீங்க போய் சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் என் கை இந்த பக்கமாவே போயிட்டு இருக்கு. என் டைவர்ஷன் இந்த பக்கமா இருக்கு. பிளேட்ல பக்கத்துல வச்சிட்டு இருக்காங்க. போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் நான் முடிச்சுட்டே வரேன்னு சொல்லிருக்கேன். ஓகே நந்தினி உங்களுடைய சாங் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க வந்து
ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி விடுங்க, என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் யாழிசை அண்ட் ரக்ஷன் அண்ட் நிர்மலா அக்கா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு பெரிய ஹாய். அமுதா மேடம் அண்ட் முரளி சார்க்கும் சேனல்ல இருக்க எல்லாரையும் கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க, நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஓகேவா, தேங்க்யூ நந்தினி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. உங்களை மாதிரி பாடக்கூடிய திறமசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய பாட்டையும் கொஞ்சம் ரசிக்கலாம் நான். சரியா, தேங்க்யூ, பாய். ஓகே வீவர்ஸ், ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஷ்ஷு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுப்பை பற்ற வைக்க கூப்பிட்ட மாதிரி இன்னொரு டைம் கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் அந்த பக்கமே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டிஷ் என்னன்றதை போய் பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு பாட்டு பார்த்துட்டு வாங்க.